ஹலோ வெல்கம் டு கவுண்டவுன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஷாஜஹான் மும்தாஜ் அவங்க லவ் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஷாஜஹான்னா யார் மும்தாஜ்னா யார் அப்படின்னு பார்க்கலாம் ஷாஜஹான் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டில் பாகிஸ்தானில் லாகூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு இவரோட அப்பா பற்றி நமக்கு தெரியும் ஜஹாங்கீர் இவரோட அம்மா பேர் கோசை பொதுவாக முகலாய பரம்பரைனாலே காதலுக்கு பஞ்சோ இல்லை அந்த பரம்பரையில் வந்து இவருக்கு மட்டும் காதல் எல்லாமே என்ன இப்போ நம்ம மும்தாஜ் மும்தாஜ் அவங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்காங்க ஆக்ராவில் இவரோட அப்பா பேர் வந்து அப்துல் ஹசேன் ஆசப் கான் அம்மா திவாஞ்சி பேகம் இவரோட உண்மையான பேர் அர்ஜுமென்ட் பேகம் ஸோ அப்போ இவங்களுக்கு எப்படி தான் மும்தாஜிங் அப்படின்னு பேர் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம் ஷாஜஹான் முகலாய பரம்பரையிலேயே அஞ்சாவது அரசர் இவர் பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீருக்கு அடுத்து ஒரு அரசர் இவர் தான் இவர் சின்ன வயசுலேருந்தே அக்பருக்கு ரொம்ப செல்ல பேரனவும் இருந்திருக்கார் அதனால நம்ம ஷாஜஹானோட சின்ன வயசு லைஃப் வந்து அக்பரோட மனைவியான ருக்கயா பேகம் அவங்கள்டே வளர்றாரு இவருக்கு ஷாஜகான் அப்படிங்கிறது உண்மையான பெயர் கிடையாது அகமத் நகர் ராஜ்ஜியத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம்தான் இவருக்கு ஷாஜகான் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு ஷாஜஹான் அப்படின்னா உலகத்தின் அரசன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு நாள் ராஜ்யத்தில் மீனா பசார் நடக்குது மீனா பசார் அப்படின்னா அரசு குடும்பத்து பெண்கள் வந்து அவங்களோட திறமைக்கு ஏற்ப ஒரு பசாரில் கடை வச்சுருப்பாங்க அப்போது ஷாஜஹான் அவரோட குதிரையில் அந்த பசாருக்கு வராரு அப்போது அவரோட கண் ஒரு கண்ணாடி விற்கிற கடையை நோக்கி பார்க்குது அவர் அந்த கண்ணாடி மீது ஈர்க்கப்பட்டு அந்த கடைக்கு போகல அங்கே இருக்க ஒரு பொண்ணு மேலே ஈர்ப்பட்டு போகிறார் அவரோட கால்கள் தானாகவே இந்த கடைக்கு போகுதுன்னு சொல்லலாம் அந்த பெண்ட்கிட்ட போய் ஒரு கண்ணாடி கோப்பை எடுத்து இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு அந்த பொண்ணு அவர்கிட்ட விளையாட்டாது இந்த கோப்பை வயிறக்கொப்பை இது எங்கேயும் கிடைக்காது ஸோ இதை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறா எல்லா கலைகள்லேயும் சிறந்த நம்ம ஷாஜஹான்க்கு இதெல்லாம் ஒரு சாதாரண கோப்பைன்னே தெரியுது ஆனால் அவருக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு ஸோ பார்த்ததும் காதல் அந்த யாரும் உள்ள நம்ம ஹீரோயின் மும்தாஜ் தான் உடனே நம்ம ஹீரோ ஷாஜஹான் அவர் அப்பாட்ட போயிட்டு மும்தாஜ் பற்றி சொல்லி திருமணம் பண்ண கேட்குறாரு அவங்க அப்பா ஜஹாங்கீர் ஜஹாங்கீர்னு சொல்கிறத விட சலீம் அப்படின்னு சொன்னார் ஜஹாங்கீர்னு சொல்கிறத விட சலீம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் காதலிக்கே இலக்கணமான கதை அப்படின்னு தெரியும் ஸோ அவர் நம்ம ஷாஜகான் அவுக்கு மறுப்பு சொல்வாரா என்ன ஆனால் ஏதோ காரணத்தினால அஞ்சு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி ஏழில் இருவருக்கும் திருமணம் நடக்குது அப்போ மும்தாஜுக்கு வயசு பத்தொம்பது மும்தாஜ் ஷாஜஹானோட மூணாவது மனைவி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறபடி ஷாஜஹானுக்கு நிறைய மனைவிகள் இருக்காங்க ஆனால் அதில் எப்படி மும்தாஜ் மட்டும் ஸ்பெஷலாக தனியாக அவர்களுக்குன்னே தாஜ்மஹால் கட்டியிருப்பார் இது எல்லாத்துக்கும் காரணம் இல்லாங்க வேறு என்னவா இருக்க முடியும் ஆனால் மும்தா அதனால் மும்தாஜுடைய பண அதாவது அவங்களோட கேரக்டரும் அவங்களோட திறமையும் மற்ற மனைவிகள்கிட்ட இருந்து இவரை வேறுபடுத்தி காட்டுச்சுனே சொல்லலாம் மும்தாஜ் ஷாஜஹானுடைய சிறந்த நண்பராகவும் அரசியல் ஆலோசகராகவும் இருந்திருக்காங்கன்னா ஆனால் ஒருபோதும் அவருக்கு அரசியல் மேலே தான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு கிடையாது மும்தாஜை பொறுத்தவரை தான தர்மத்தில் ரொம்ப சிறந்தவராக இருக்கார் யார் இல்லைன்னு சொன்னாலும் அள்ளி அள்ளி தர கொண்டு கொண்டவராக இருந்திருக்காரு இதனாலே ஷாஜஹானுக்கு மும்தாஜ்னு ஒரு தனி பிரியம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஷாஜஹான் அவ்வளோ காதலித்த மும்தாஜ் அவரோட பதினாலாவது பிரசவத்தைப்போ வலிப்பு ஏற்பட்டு இறந்துடுறாங்க மும்தாஜ் இறந்த அப்புறம் ஷாஜஹான் தன்னை தானே தனிமைப்படுத்துகிறார் அவர் நினைவாக மும்தாஜுக்கு ஒரு மஹால் கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அதான் நம்ம தாஜ்மஹால் நாட்டிலேயே சிறந்த சிற்பக்கலைஞர்களை வச்சு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்றில் மும்தாஜ் அறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க இது கட்ட அப்போவே மூணு கோடி செலவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஷாஜகான் அவரோட கடைசி காலத்தில் அவரோட பையன் ஔரங்கசீப் மூலமாகவே சிறை வைக்கப்பட்டு சிறையிலே இறந்து போகிறாரு அப்பையும் அவரோட கடைசி ஆசை என்னென்னா அவரை சாகும்போது மும்தாஜை பார்த்துட்டே சாகணும் அப்படிங்கிறது தான் அவர் இறந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறில் சிறையிலேயே இறந்துடுறாரு அவர் இறந்ததுக்கப்புறம் தாஜ்மஹாலேயே அவரையும் பதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் கூட அந்த காதல் தாஜ்மஹாலேயே வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரண்டு பேர் சம்மதியும் ஒரே இடத்துல தான் இருக்குது ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கவுண்டவுன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்